ஆன்மீகத்தை வள்ள இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படினு பார்த்தீங்களா நிறைய பேர் கோயில்கள்ல வேண்டுதல் வச்சிருப்பா நான் இத பண்ற அத பண்ற சுவாமிக்கு தேங்காய் உடைக்கிற இந்த மாதிரி வேண்டுதல் வெச்சிருப்பா இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறது ரொம்ப நல்லது எந்த விஷயத்துக்காக எந்த வேண்டுதல் வெச்சுக்கணும் அப்படினு பாருங்கள ஒரு ஜாதகத்துல தீராத தோஷங்கள் இருக்கு தீராத விஷயங்கள் இருக்கு அந்த சுவாமிக்கு அந்த விக்கிரகம் வாங்கி கொடுக்கிறேன் விக்கிரகம் வாங்கி கொடுத்தா பத்தாது அதை தொடர்ந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் நான் இந்த வாஸ்து ரீதியாக பார்த்துட்டேன்னா வெளியில் பிள்ளையார் வச்சுருப்பா பிள்ளையாருக்கு எண்ணெயும் தண்ணியும் பார்த்து பல வருஷங்கள் இருக்கும் அப்படி இருக்கவே கூடாது பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் சுவாமி ரூம் வச்சுன்னு இருக்கும் சுவாமி ரூமை சுவாமி பூஜையை பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள் அதே போன்று தான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வேண்டுதல் வச்சுனா அதை உடனே பண்ணிடணும் முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் ஒருவேளை அந்த காரியம் நடக்கலை பரவாயில்ல வேண்டுதல் பண்ணதை நம்ம நிறைவேற்றுவோம் பகவான் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து கொண்டு வந்துக்கணும் அதே மாதிரி முடிந்த அளவுக்கு பார்த்துட்டோம்னா இந்த வளர்ப்பிறையில் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த விசேஷ நாட்கள் அன்னைக்கு நம்ம சில வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அதாவது சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது டெய்லி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருது நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம குழந்தைகள் சேர்ந்து பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போ வேண்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இதனுடன் சேர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது உங்கள் நட்சத்திரங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா நட்சத்திர திதி யோகங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர திதி யோகம் சரி என்னுடைய நட்சத்திரம் வந்து கிருத்திகை அப்படின்னு வச்சுப்போமே அந்த கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது இல்லையா எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான பாக்கியம் இதுவே திதியில் அன்னைக்கு யதார்த்தமாக சஷ்டி வந்துடுது அப்பா எவ்வளோ ஒரு விஷயம் சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்துடுது உதாரணத்துக்கு பிரதோஷம் வந்துடுதுன்னு வைங்க இன்னும் பலே இன்னும் பாருங்கள் சிவபெருமானுக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கும் அன்றைய தினம் பெரிய மாற்றங்கள் அப்போது லைஃப்பில் இந்த மாதிரி ஒருங்கிணைந்து வரக்கூடிய திதி நட்சத்திர நாளை குறிப்பிடுங்க அந்த நாள் அன்னைக்கு நல்ல விரதம் நல்ல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்கள் பெரிய மாற்றங்கள் அடையும் சார் இது வரைக்கும் நான் ஆன்மீக தகவல் எந்த நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்கலையே இனிமேல் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்றேன் அதுதான் பிரத்யேகமாக புதுயுகம் வழங்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு பிரதோஷம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு சஷ்டி உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு அமாவாசை உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமி உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு அஷ்டமி வந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு துர்காம்பாளை வேண்டிக்கிறது நல்லது அந்த நட்சத்திரத்தை கடந்து போகக்கூடிய திதிகள் அந்த நட்சத்திரத்தை கடந்து போகக்கூடிய விசேஷ நாட்கள் உதாரணத்துக்கு விநாயக சதுர்த்தி வந்துடுத்து உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா கந்த சஷ்டி வந்துடுத்து சார் உதாரணத்துக்கு அன்னைக்கு சூரசம்ஹாரம் வந்துடுத்து சார் இந்த மாதிரி உதாரணத்துக்கு அன்னைக்கு சனி பிரதோஷம் வந்துடுத்து சார் அப்போ நட்சத்திரத்தை கடந்து போகக்கூடிய அந்த திதிகள் யோகத்தை தரும் திதிகளாக இருக்கும் அதுவும் தெய்வ வழிபாடு அந்த தெய்வத்துக்குரிய நாளாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்கள் கஷ்டங்கள் மாறும் கவலையே படாதீங்க நிச்சயம் வெற்றிகள் உண்டு இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டு இதுவரைக்கும் தெரிந்திராத நட்சத்திரம் திதிகளுக்குண்டான யோகங்கள் நம்ம பார்த்தோம் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களை திதிகள் கடக்கும் பொழுது இருக்கக்கூடிய யோகங்களை நம்ம பார்த்தோம் மீண்டும் ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதுயுகம் நேயர்களுக்கு மீண்டும் நாளை சந்திக்கப்படும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலா ரத்ன மகேஸ்வரி வேல் 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 முருகாவற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி